எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, நான் ஸ்வீட்டு கொடுக்குறேன், ஸ்வீட்டு கொடுக்குறேன், ஸ்வீட் கொடுக்குற நல்லதா கெட்டதா? ஆனால் உங்களுக்கு சுகர் இருக்கு, இது எப்படி இருக்கு? நீங்கள் சொல்கிறீங்க என்ன சார் விஷத்தை வைக்கிறீங்க, நான் விஷத்தை வைக்கலை, ஸ்வீட்டு தான் வைக்கிறேன். ஆனால் உனக்குள்ளே சுகர் இருந்தனால இந்த ஸ்வீட் விஷமாக மாறிடுச்சு. பிரமாணம் வந்த உடனே அவனுக்குள்ளே இருக்க பாவம் வெளியே வந்துச்சு. தான் செய்தது பாவம் என்பதை உணர ஆரம்பித்தான். அப்போ வெளியே வந்த பிறகு மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பித்தது. பாவி என்று உணர்ந்த பிறகு அவனுடைய வாழ்நாள் சர்ன்னு என்ன செஞ்சிருச்சு? மோசே வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்கிறாய். மோசே வந்ததுக்கு அப்புறம் தான் அம்புட்டு பேர் லைஃப் என்னாச்சு, கட் ஷாட் ஆகி போச்சு. எல்லாம் 70-80 ஆகிட்டாங்க. ஏன்னா பிரமாணம் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனே கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு உடனே சொல்ல, கொலை செய்யக்கூடாது, என்ன சார் இது கொடுமையாக இருக்குது, என்ன சார் எங்களை அடித்து அவனை வெட்டக்கூடாதா அப்படின்ற லெவலுக்கு அவன் இருந்தான். அப்போ அவனை பிரமாணம் வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, உள்ளே இருந்த பாவம் வெளியே வந்துச்சு. இது எப்படின்னா, மனிதனுக்கு தன்னை பாவின்னு உணர்த்தணும். இப்போ வந்து எங்கப்பா தம்பி வா தூங்குறேன், நான் அவன் எழுப்பிடுப்பான் வா. இவன் வந்து என்ன சொல்கிறான், நான் பலசாலி, நான் பலசாலி, நான் சொல்லி விட்டு கையை காட்டு, நான் நீதிமான் நீதிமான் பலசாலி, நான் ரெண்டு கையை காட்டு, கையை ஏற்றிடுறான் பாரு. இவன் இல்லைப்பா நீ பாவிடா, நீ பலவீனன்றா பலவீனன்றான்றான். இல்லைங்க நான் பலசாலி பலசாலி, என்னை கொன்றவனுக்கு ஏழு பலி ஏழு பலன்னு. உடனே நீ பலசாலி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த வெயிட்டை தூக்கி முன்னாடி வச்சு இதை தூக்குப்பான்றேன், அப்போ தான் பிரமாணம் உள்ளே என்டர் ஆகுது. உடனே என்ன செய்கிறான், தூக்கிறாத, தூக்குற மாதிரி அப்படி ஆக்ட் தூக்கு, சூப்பர் ஆக்ட் பண்ணுறானப்பா, ஆ தூக்கு ஆக்ட் பண்ணேன். இவனால் தூக்க முடியல. இப்போ கேட்குறேன், ஒத்துக்கிறியா நீ பலவீனன்னு? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டான். இப்போ உனக்கு சிலுவை வேணும்னு ஒத்துக்கிறியா? கை தட்டுங்க. உனக்கு ரட்சகர் வேணும்னு ஒத்துக்கிறியா? இந்த இடத்துல நம்ம நின்னோம், இந்த இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் நின்றார்கள். இவையெல்லாம் நாங்கள் நீதிமான் நீதிமான் ஒன்று ஒரு 10 கட்டிலே கொடுத்து, இந்த 10 மட்டும் நீ கரெக்டாக நீ எழுதிடுறான்றாரு. முடியல சார்ன்றான். இப்போ நான் தான் உனக்கு தேவைன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். அப்போ நம்மலாம் இங்கே வந்துட்டு நீ கவனம் சர்ச்சுக்கு, இன்னொரு குரூப் இன்னும் தூக்கிக்கிட்டே இருக்காங்க, உபவாசத்தை கூட்டும் சார் தூக்கிக்கிட்டே இருந்தார். 4000 வருஷமாக தூக்கி பார்த்தாங்க, எவனாலையும் முடியல. அப்புறம் சைலண்ட் இயர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, வெள்ள பேப்பர், 400 வருஷம். அதுக்கப்புறம் தான் இயேசு பிறக்கிறார். எப்போவுமே சைலண்ட் இயர் வந்தால் தான் இயேசு நேர் வருவார். நான் ரொம்ப நாளாக கர்த்தனா விட்டார், முடிச்சு ஜபம் ஓஞ்சு பரிசுத்தம் ஓஞ்சு எல்லாம் ஓஞ்சு நம்மால் முடியாதுறான்னு வருவாருங்க. ரட்சகர் பிறந்தார். ஆமென், ஆமென், ஆமென். கம் டு த சைலண்ட் இயர்ஸ். நடுவில் இருக்கிற வெள்ளை பேப்பருக்கு வா. பழைய ஏற்பாடு முடிந்து வெள்ள பேப்பருக்கு வந்து என்னால் முடியாது என்கிற சைலண்ட்டுக்கு வரும்போது தான் அடுத்து புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. மனிதன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு அங்கே பிரமாணம் வர வேண்டியதாக இருந்தது. பிரமாணம் வந்த உடனே இவர் இருந்த பலவீனம் வெளியே வருது, மூச்சு வாங்குது. இப்போ தான் தெரியுது இப்போ இவ்வளோ நேரம் இந்த பலவீனம் எங்கே தான் இருந்துச்சு, உள்ளே தான் இருந்துச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவருக்கு மூச்சு வாங்குது, உள்ளே இருக்க பாம்பு வெளியே வருது. இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொந்துக்குள்ளே பாம்பு இருக்குது. நல்லா கவனிங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொந்துக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்பு இருக்கிறது தெரியல. நீங்களாம் தைரியமாக இருப்பீங்களா இல்லையா சொல்லுங்கள். தைரியமாக தான் தெரியலல்ல உங்களுக்கு, நீங்கள் பாட்டு தைரியமாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பாம்பு இருக்கிற இருக்குது தான் என்றைக்குனாலும் உங்களை போடத்தான் போகுது, உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அவர் தைரியமாக தானே இருக்கார், தைரியமாக இருக்கார். அப்போ நான் ஒரு என்ன செய்ய, இந்த பொந்துக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஒரு வாளி தண்ணி எடுத்து என்ன செய்கிறேன், உள்ளே ஊற்றுறேன். இதுதான் பிரமாணம். உள்ளே என்ட்ரானோ உள்ளே இருக்க பாம்பு என்ன செய்யுது, டஸ்ஸுன்னு வெளியில் வந்து நிற்கிறவனெல்லாம் என்ன செய்யுது, அப்படி தான் குத்துச்சு. பிரமாணம் வந்த உடனே மலையில் வாங்கினான்ல, வாங்கி பிரமாணத்தை கொடுத்து அட்டஸ்டேஷன் போட்டு இவன் கையில் வாங்கினப்போ கீழே செத்துட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, பிரமாணம் கெட்டதா? போல் கேட்குறாரு. பிரமாணம் கெட்டதில்லை, பாவம் தான் கெட்டது. பிரமாணத்தை பாவம் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணுச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க,
சரியா? எயித்தாப்பில் ஒருத்த வலுவான ஆள் இருக்கிறான், அவன் தான் பாவம். நீங்கள் அவனை கொள்றதுக்கு சும்மா இருக்கிற அவன் அவனை வந்து அவனை அடிக்கிறதுக்கு அவன் நம்மளை அடிக்க வரான், உடனே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனை குத்த போகிறீங்க. அவன் என்ன செய்வான்? உங்கள்கிட்ட இருக்க கத்தியை பிடி உங்களை குத்திடுவான். ஒழுங்காக இருந்தால் கூட நீ அடி வாங்க வந்துருப்பீங்க, அடி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ கத்தியை கையில் கொடுத்துட்டீங்க. அப்படி தான் பிரமாணத்தை எடுத்துட்டு செய்ய முயற்சி எடுத்தப்போ பிரமாணத்தை வாங்கி அவனை கொண்டுட்டான். நல்லா கவனிங்க, தேவன் மனிதனுக்கு பிரமாணத்தை கொடுத்ததற்கு காரணம் அவனை அழிப்பதற்கல்ல. பிரமாணம் கெட்டதா பவுல் கேட்குறாரு? இல்லை, பிரமாணம் நல்லது, ஆனால் பாவம் கெட்டதாக இருந்தபடினால் பிரமாணத்தை பயன்படுத்தி மனுஷனை கொன்றது. புரியுற மாதிரி சொல்ல, புரியுதா புரியலையா? எங்க வீட்டுக்கு நீங்க வரீங்க, நான் ஸ்வீட்டு கொடுக்குறேன், ஸ்வீட்டு கொடுக்குறேன், ஸ்வீட் கொடுக்குறேன், நல்லதா கெட்டதா? ஆனா உங்களுக்கு சுகர் இருக்கு, இது எப்படி இருக்கு? நீங்க சொல்றீங்க, என்ன சார் விஷத்தை வைக்கிறீங்க? நான் விஷத்தை வைக்கல, ஸ்வீட்டு தான் வைக்கிறேன். ஆனால் உனக்குள்ள சுகர் இருந்தனால இந்த ஸ்வீட்டு விஷமா மாறிடுச்சு. ஸோ தேவன் பிரமாணத்தை அவனுக்கு கொடுக்குறாரு, ஆனால் மனிதன் பாவியாக இருந்தபடினாலே பாவம் பிரமாணத்தை பயன்படுத்தி அவனை கொன்றது. இதெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் ஆசீர்வதி.